மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 7 அமைந்திருக்கக்கூடிய புறப்பொருள் இலக்கணம் பற்றிய இலக்கணப் பகுதி குறித்த கருத்துக்களை இன்றைய வகுப்பில் காண இருக்கிறோம். கடந்த வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா, இலக்கண வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா, அகப்பொருள் இலக்கணம் வந்து பார்த்தங்க. அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம் வாழ்வியலை இரண்டாக வகுத்த நமது பெருமையின், தமிழர் பெருமையின் அடையாளமாக விளங்கக்கூடிய ஒன்றுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த வகுப்பில் அகப்பொருள் இலக்கணம் பற்றிய செய்திகளை பார்த்தோம். அகப்பொருள் என்றால் என்ன, அகப்பொருளுடைய வகைகள் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, புறப்பொருள் என்றால் என்ன, புறப்பொருளின் வகைகள் என்னென்ன, புறப்பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும், அவற்றில் கூறப்பட்டிருக்கக்கூடிய சிறப்புகள் என்னென்ன, இதை பற்றிய கருத்துக்களைத்தான் இன்றைய வகுப்பில் நாம் காண இருக்கிறோம். முதலில் புறம் என்றால் என்ன அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. புறம் என்பது புறம்பற்றிய நெறிகளை, புறம்பற்றிய கருத்துக்களை, புறம்பற்றிய செய்திகளை தொகுத்து கூறக்கூடியது தான் எதுனா புறப்பொருள் இலக்கணம். அதாவது அகப்பொருள் என்பது அன்புடைய தலைவன் தலைவி வாழும் வாழ்க்கை முறைகளை பற்றி கூறக்கூடியது அகத்திணை. இந்த புறத்திணை அல்லது புறப்பொருள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, புறத்தாருக்கு இத்தகையதென்று எடுத்து கூறும் தன்மையுடைய செய்திகளை கூறுவது புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த புறப்பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, புறப்பொருள் இலக்கணம் வந்து 12 வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 12 புறத்திணைகள் இருக்கின்றன. அகத்திணைகள் மொத்தம் 7, அதில் முதல் 5 அகன் 5 என அழைக்கப்படும். அதேபோல் புறத்திணைகள் 12 என்று சொல்லி வரையறுத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த புறப்பொருள் பற்றிய 12 திணைகளைத்தான் இன்றைய வகுப்பில் நாம் வந்து காண இருக்கிறோம். முதலில் இந்த புறத்திணைகள் 12 எதை பற்றிய செய்திகளாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பது சொல்லி பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழர்களுடைய போர் முறை என்பது எப்படிப்பட்டதாக இருந்தது, அந்த போர் திறன் சார்ந்த சிறப்பான செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பதை பற்றிய கருத்துக்களைத்தான் இன்றைய பாடப்பகுதி நமக்கு வந்து உணர்த்துகிறதுங்க. முதல்ல புறப்பொருள் பற்றிய அந்த 12 திணைகள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து பாருங்கன்னா, வெச்சி திணை, கரந்தை திணை, வஞ்சி திணை, காஞ்சி திணை, இந்த 4 வந்து பார்த்திங்கன்னா முதல் 4 திணைகளாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, இந்த 4 திணைகள். அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, நொச்சி திணை, உளுஞ்சை திணை, அதனைத் தொடர்ந்து தும்பை திணை, அடுத்து வாகை திணை. இந்த 4 அடுத்த பகுதிகளாக சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள் என்னென்னு, நொச்சி திணை, உளுஞ்சை திணை, தும்பை திணை, வாகை திணை. அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, பாடான் திணை, பொதுவியல் திணை, கைக்கிளை திணை, அதற்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பெருந்திணை என்று சொல்லி, இப்படி 12 வகையான புறத்திணைகள் பற்றிய செய்திகளைத்தான் நாம் இன்றைய வகுப்பில் காண இருக்கிறோம். இந்த புறத்திணைகள் 12 முதல் 4 பற்றிய கருத்துக்களை நாம் வந்து முதலில் காணலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, வெட்சி திணை, கரந்தை திணை, இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரெதிர் திணைகளாக அமைந்திருக்கும். அது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில் மக்களுடைய செல்வமாக கருதப்பட்டது வந்து ஆணிறைகள், அதாவது மாடுகள், அதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்களாக கருதினார்கள். அதனால் ஒரு குழுவினரிடமிருந்து மற்றொரு குழுவினர் அந்த சொத்தாக கருதப்பட்ட மாடுகளை, ஆணிறைகளை கவர்ந்து வருதல் என்பது ஒரு கோட்பாடாகவே அன்றைய காலகட்டத்தில் வந்து இருந்ததுங்க. அப்போ அடுத்தவருடைய சொத்தாக மதிக்கக்கூடிய ஆணிறைகளை மீட்டு வருதலே அன்றைய கால போர் நடைமுறைகளில் முதலாவதாக சொல்லப்பட்டிருந்தது. அப்போ இந்த வெற்றி திணை என்ற செய்தியும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு குழுவினர், ஒரு நாட்டினர் மற்றொரு நாட்டிடம் சென்று அங்கு இருக்கக்கூடிய ஆணிறைகளை, மாடுகளை கவர்ந்து வர செல்வது வெற்றி திணை ஆகும். அப்போ வெற்றி திணை என்பது என்னென்னா, ஒரு நாட்டின் செல்வமாக கருதப்பட்ட ஆணிறைகளை கவர்ந்து வருதல் வெற்றி திணை. இவர்கள் எந்த பூவை சூடி செல்வார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்சி பூவை சூடி செல்வார்கள். இதை பற்றிய செய்திகளை கூறக்கூடிய திணை தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வெட்சி திணை என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, கரந்தை திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கரந்தை திணை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, வெட்சிக்கு நேர் எதிரானது. வெட்சியில் எப்படி ஒரு நாட்டினுடைய ஆணையர்களை கவர்ந்து வருகிறார்களோ, அதே போல் கரந்தை திணை என்பது என்ன அப்படின்னா, கவர்ந்து செல்லப்பட்ட தம்முடைய ஆணிறைகளை, பிற நாட்டவர் வந்து தன் நாட்டில் இருக்கக்கூடிய ஆணிறைகளை கவர்ந்து சென்று விட்டார்கள் என்று சொன்னால், அதை மீட்கச் செல்லக்கூடிய போது அவர்கள் என்ன பூவை சூடியிருப்பார்கள் அப்படின்னா, கரந்தை பூவை சூடியிருப்பார்கள். அப்போ ஆணிறை கவர்தல் வந்து வெச்சி, ஆணிறையை வந்து மீட்டல் என்பது கரந்தை என்று சொல்லி எளிதாக நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். அப்போ வெச்சி என்பது ஆணிறைகளை கவர்ந்து செல்லுதல்,
அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரந்தை என்பது கவர்ந்து செல்லப்பட்ட ஆணிறைகளை மீட்டல் என்பது கரந்தை திணை என்று சொல்லப்படுகிறது. வெட்சி திணையில் வெட்சிப்பூ, கரந்தை திணையில் கரந்தைப்பூ வந்து சூடி செல்வது வழக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வஞ்சி திணை, காஞ்சி திணை, இந்த இரண்டும் வந்து ஒன்றுக்கொன்று எதிரானதாகவே இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா வஞ்சி திணை அப்படின்றதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் மாடு செல்வமாக கருதப்பட்ட இல்லைங்களா, கருதப்பட்டது. அதனை தொடர்ந்து சில காலங்கள் சில மாற்றங்கள் அதனை தொடர்ந்ததை வந்து பார்த்திங்கன்னா மண் என்பது அதாவது நிலம், நிலம் என்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா சொத்தாக கருதப்பட்டது. அப்போ அதனை அடிப்படையாக கொண்டு போர் நிகழ்ந்தது. அதிலும் எப்படி நம்முடைய முன்னோர்கள் அரணாக செயல்பட்டிருந்தார்கள் என்பதை வந்து நாம் காண இருக்கிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மண் சொத்தாக மாறிய காலத்தில் அந்த மண்ணை கருதி கவர கருதி அதாவது மண்ணை அந்த கைப்பற்ற வேண்டும், அந்த நிலப்பகுதியை நாம் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக மண்ணாசை கருதி பகைவர் நாட்டை கைப்பற்றுவதற்காக போருக்கு செல்வது வந்து பார்த்திங்க அப்படின்னா வஞ்சித்திணை என்று சொல்லி சொல்லப்படுகிறதுங்க. அப்போ மண்ணாசை கருதி போருக்கு செல்வது வஞ்சித்திணை. ஒரு காலத்தில் வந்து மாடு செல்வம் இருந்துச்சு, அதனை அடிப்படையாக கொண்டு வெற்றி கரந்தையாக இரு திணைகள் உருவாகியது. அடுத்து மண் செல்வமாக கருதப்பட்டது. அந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வஞ்சித்திணையும் காஞ்சித்திணையும் வந்து உடன்பட்டு அதுக்கு உடன்பட்டு வருகிறதுங்க. வஞ்சித்திணை என்பது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்றுவதற்காக வஞ்சிப்பூவை சூடி செல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வஞ்சித்திணை என்று சொல்லி சொல்லலாங்க. அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா காஞ்சித்திணை. இந்த காஞ்சித்திணையில் என்ன விதமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மண்ணாசை கருதி ஒருவர் போருக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவரை எதிர்த்து போர் இடுதல், மண்ணாசை கருதி தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து போரிடக்கூடிய செய்திகளை கூறுவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்சி திணை என்று சொல்லி சொல்கிறாங்க. இவர்கள் என்ன பூவை சூடி செல்வார்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி பூவை சூடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மண்ணாசை கருதி போருக்கு செல்வது வஞ்சி, மண்ணாசை கருதி வந்த அந்த பகை நாட்டு மாற்றரசனோடு எதிர்த்து போரிடுதல் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி என்று சொல்லி சொல்லப்படுகிறதுங்க. அப்போ இதுவரைக்கும் நான்கு திணைகள் பார்த்துருக்கோம். வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி ஆகிய நான்கு திணைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நொச்சி திணை. இந்த நொச்சி திணையில் என்ன விதமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்ணை காக்க, அதுக்கடுத்ததாக இந்த நாட்டை இந்த நிலப்பகுதியை காப்பதற்காக கோட்டைகள் வந்து கட்டப்பட்டு இருந்தது. அந்த கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே பகை நாட்டு அரசனோடு போர் புரிதல், அதாவது மதிலை காத்தல் வேண்டி மதிலுக்கு உட்புறமாக உள்ளே இருந்து அந்த மதிலை காக்க வேண்டும் என்பதற்காக பகை நாட்டு மன்னரோடு போர் புரிதல் பற்றிய செய்திகளை கூறுவது நொச்சித்திணை ஆகும். அப்போ நொச்சித்திணை என்பது என்ன? மதிலை காத்தல் நொச்சி எனப்படும். எளிமையாக நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் கோட்டை வந்து கட்டப்பட்டு இருந்ததுங்க. அந்த கோட்டைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றி மதில் சுவர்கள் வந்து இருந்துங்க. அந்த மதிலின் உள்ளே இருந்து கொண்டு பகை நாட்டு மன்னரோடு போர் புரிதல் பற்றிய செய்திகளை சொல்வது வந்து நொச்சித்திணை என்று சொல்லி சொல்லலாம். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நொச்சிப்பூவை வந்து சூடியிருப்பார்கள். அந்தந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நொச்சிப்பூவை வந்து அதாவது வெற்றினா வெற்றிப்பூ, கரந்தைனா கரந்தைப்பூ, இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நொச்சியில் நொச்சிப்பூவை வந்து சூடியிருப்பார்கள். அப்போ நொச்சி அப்படின்றது வந்து எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மதிலை காத்தல் வேண்டி பகையரசனோடு உள்ளிருந்தே போர் செய்வது, இது வந்து நொச்சி. அடுத்து இதற்கு நேர் எதிரான திணைதான் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உளிஞ்சை திணை. இந்த உளிஞ்சை திணை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மதிலை காத்தல் நொச்சி அப்படின்னா அந்த மதிலை சுற்றி வளைத்தல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உளிஞ்சை திணை. அதாவது பகை நாட்டினுடைய கோட்டையை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த மதிலை சுற்றி வளைத்து போர் புரியவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொள்ளுதல் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உளிஞ்சை திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ மதிலை காத்தல் நொச்சி, அந்த மதிலை சுற்றி வளைத்தல் வந்து பார்த்திங்கன்னா உளிஞ்சை திணை என்று சொல்லி சொல்கிறோம். நொச்சி திணையில் நொச்சிப்பூ, உளிஞ்சை திணையில் வந்து பார்த்திங்கன்னா உளிஞ்சை பூவை வந்து சூடி செல்வார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குதுங்க. அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே ஒன்றுக்கொன்று எதிரான துறைகளாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வெற்றி என்பது வந்து பார்த்திங்கன்னா ஆணிறைகளை கவர்ந்து செல்லுதல், அந்த ஆணிறைகளை மீட்டல் வந்து கரந்தை. அப்போ ஆணிறைகளை கவர்ந்து செல்லுதல் வந்து வெற்றி, ஆணிறைகளை மீட்டல் கரந்தை. அதைப்போல் மண்ணாசை கருதி போருக்கு செல்வது வந்து பார்த்திங்கன்னா வஞ்சித்திணை, அதை எதிர்த்து போர் புரிவது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சித்திணை. அடுத்து மதிலை சுற்றி வளைத்தல் வந்து நொச்சித்திணை. மயிலை
மதிலை காத்தல் வந்து நொச்சித்திணை, அந்த மதிலை சுற்றி வளைத்தல் என்பது உளிஞ்சித்திணை. இப்படி பல்வேறு வகைகளாக ஒன்றுக்கொன்று தொடர்புடைய துறைகளாக இந்த திணைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அதற்கடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தும்பை திணை. அப்போ மதிலை காத்தல், மதிலை சுற்றி வளைத்தல், இந்த இரண்டு நிகழ்வும் நடைபெற்றுச்சு அப்படின்னா அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா நேருக்கு நேர் போரிடுவது பற்றிய செய்திகள் தான் வரும். அப்போ அந்த நேருக்கு நேர் அந்த போரிடக்கூடிய முறை பற்றிய செய்திகளை எந்த திணையில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தும்பை திணையில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இந்த தும்பை திணை அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பகை கொண்ட வேந்தர்கள் இருவரும் தம்முடைய வலிமையே பெரிது என்பதை நிலைநாட்டுவதற்காக, தன் நாட்டினுடைய போர்த்திறத்தை வெளிப்படுத்துவதற்காக தம் நாட்டு வீரர்களுடன் தும்பை பூவை சூடி போர்க்களத்திலே ஒருவரோடு ஒருவர் வந்து போரிடுவார்கள். போரிடுகின்ற அரசர்கள் இருவரும் தும்பப்பூ மாலையவே சூடியிருப்பார்கள். இந்த தும்பைப்பூ மாலையவே சூடியிருப்பார்கள் பார்த்திங்கன்னா நல்லா கவனிங்க. மற்ற எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படிங்கன்னா வெற்றியில் அந்த ஆணையர்களை மீட்க வருபவர்கள் தான் வெற்றி பூவை சூடியிருப்பார்கள், அதை மீட்டுச் செல்பவர்கள் கரந்தை பூவை சூடியிருப்பார்கள். இந்த ஒரு திணையில் மட்டும்தான் இரு நாட்டு வீரர்களும் ஒரே பூவை சூடியிருப்பார்கள். அது என்ன பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தும்பை பூ. இந்த பற்றிய செய்திகளை சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தும்பை திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த தும்பை திணை அப்படின்னா என்னென்னா வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு பகை நாட்டு மன்னர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் தன் நாட்டு போர் வீரர்களுடன் வெற்றியே முழு கண்ணாக கொண்டு போரிடக்கூடிய நிகழ்வை கூறுவது தும்பை திணை என்று சொல்லி சொல்கிறாங்க. இந்த தும்பை திணையில் இரு நாட்டு வீரர்களும் என்ன பூவை சூடியிருப்பார்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தும்பை பூவை சூடியிருப்பார்கள். அப்போ இரு நாட்டு வீரர்களும் சூடிய பூ பற்றிய செய்திகளை கூறுவது என்ன திணை அப்படின்னா தும்பை திணை பற்றிய செய்திகளைத்தான் கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தும்பை திணை பற்றி கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தும்பை திணை என்பது வந்து பார்த்திங்கன்னா போரினுடைய இறுதி பகுதியை சொல்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இறுதிக்கு இறுதிக்கட்டத்தை நோக்கி சொல்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ தும்பை திணை வந்து இறுதிக்கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு துணை செய்கிறது என்று சொன்னால் அந்த போரின் தொடக்கமாக என்ன திணை அமைந்திருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெற்றி திணை வந்து அமைந்திருக்கிறதுங்க. அப்போ போரின் தொடக்கமாக இருக்கக்கூடிய திணை வந்து வெற்றி திணை. அந்த போரை இறுதிக்கட்டத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய திணை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தும்பை திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ போரை தொடங்கும் நிகழ்வாக இருக்கக்கூடிய ஆணிறை கவர்தல் என்பதே அந்த வெற்றி திணையே ஒரு போரின் தொடக்கமாக அமைந்திருந்தது என்பதை இதன் மூலம் நாம் வந்து அறிந்து கொள்ளலாம். அடுத்து இரு நாட்டு வீரர்களும் ஒருவரோடு ஒருவர் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு போரிடக்கூடிய ஒரு சூழலை தும்பை திணை விளக்குகிறது என்று சொன்னால் அடுத்து வரக்கூடிய வாகை திணை. வாகை என்றால் வெற்றி. அப்போ வாகை திணை என்ன விதமான செய்திகளை உணர்த்தும் என்பதை எளிதாக நாம் வந்து உணர்ந்து கொள்ள முடியும். என்ன விதமான செய்திகளை சொல்கிறது பார்த்திங்கன்னா வாகை திணை அப்படின்னா போரில் வெற்றி பெற்ற மன்னன் வாகை பூவை சூடி மகிழ்வது வாகை திணை. அப்போ இரு நாட்டு வீரர்களும் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு ஒருவரோடு ஒருவர் போரிடுவது தும்பை என்று சொன்னால் இருவரும் ஒருவரோடு ஒருவர் மோதும் பொழுது யாராவது ஒருவர் வெற்றி பெறுதல் வேண்டும். அந்த வெற்றி பெற்ற மன்னர்களுடைய சிறப்பான செயல்பாடுகளை எடுத்து சொல்வது தான் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வாகை திணை. அப்போ போர் வெற்றி பெற்ற மன்னனுடைய சிறப்புகளை வந்து சொல்வது வாகை திணை. அவனுடைய மகிழ்வை பதிவு செய்வது வாகை திணை. வாகை என்றால் வெற்றி. அப்போ தும்பை திணையில் வெற்றிக்காக இருவரோடும் ஒருவரோடு ஒருவர் போர் புரிகிறார்கள். வாகையில் வெற்றி பெற்ற ஒரு மன்னன் வாகை பூவை சூடி தனது வெற்றியை நினைத்து மகிழ்வது வாகை திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படிங்கன்னா இதுவரைக்கும் வந்து பார்த்தது எல்லாமே இதோட வந்து போர் பற்றிய செய்திகள் வந்து இதோட வந்து முடிவடைகிறதுங்க. அதாவது வெற்றியில் ஆரம்பித்து வாகை திணையில் வந்து போர் பற்றிய செய்திகள் வந்து முழுமையடைகிறது. அப்போ புறப்பொருள் இலக்கணம் பற்றிய செய்திகளில் வந்து ஒரு போர் நடைமுறை நம்முடைய தமிழர்களுடைய வாழ்வில் எப்படியெல்லாம் சிறப்பான முறையில் கையாளப்பட்டு இருக்கிறது, எப்படி புறப்பொருளுக்கும் சிறப்பானதொரு இலக்கணம் வகுத்து போர் நெறிகளை பின்பற்றி போர் புரிந்திருக்கின்றார்கள், ஒரு ஒழுக்க நெறியோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை வந்து இந்த பகுதி வரைக்கும் நாம் வந்து எளிமையாக அறிந்து கொள்ள முடியும். அப்போ தமிழர்களுடைய சிறப்புகளில் ஒன்றாக போர் நெறி பற்றிய செயல்பாடுகள், போரின் தொடக்கமாக அல்லது இறுதி வரையும் எவ்வாறெல்லாம் செயல்பட வேண்டும், எவ்வாறு செயல்பட்டால் அது போர் பற்றிய
அறநெறியாக இருக்கும் என்பதை எல்லாம் ஒரு இலக்கணமாக வகுத்து புறப்பொருள் இலக்கணம் என்னும் பகுதியில் நமக்கு வந்து எடுத்து சொல்லி வைக்கிறாங்க. அப்போ இந்த போர் பற்றிய செய்திகள் மட்டும்தான் புறப்பொருளா, மீதியெல்லாம் எவ்வகையில் அடங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வினா நமக்குள் வருங்க. அதற்கு விடை தருவதாகத்தான் அதுக்கடுத்து வரக்கூடிய நான்கு திணைகள் வந்து அமைந்திருக்கிறது. அதில் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக பாடான் திணை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குங்க. மிக முக்கியமான இரண்டு மதிப்பெண் வினா, பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது பாடான் திணை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, பாடுவதற்கு சிறப்புடைய தகுதியுடைய ஆளுமையாளர், ஆளுமையாளர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, குடிமகன்களில் அங்கு வாழக்கூடிய மக்களில் ஒருவர் சிறந்த நட்பண்புகளாலோ, சிறந்த போர்த்திறத்தாலோ, அல்லது சிறந்ததொரு நல்ல சிறப்பான செயல்களாலோ போற்றப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் அது பாடான் திணை. இதில் வந்து பார்த்திங்கன்னா, அரசர்கள் முதலாக அனைத்து தரப்பு மக்களிலும் சிறந்தவர்கள் வந்து போற்றப்பட்டனர். அது கல்வியின் அடிப்படையில் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கலாம், வீரத்தின் அடிப்படையிலாக இருக்கலாம், அல்லது செல்வத்தின் அடிப்படையில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது நற்செயல்களால் புகழ் பெற்றவர்களாக இருக்கலாம், இரக்கத்தால் சிறப்பு பெற்றவர்களாக இருக்கலாம். இப்படி மக்களில் சிறந்தவர்களை பாடுவது, பாடப்படக்கூடிய சிறப்புமிக்க செய்திகளை கூறுவது தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாடான் திணை. அப்போ பாடான் திணை அப்படின்னு சொன்னால், பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆண்மகனுடைய கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை ஆகியவற்றினுடைய சிறப்புகளை எல்லாம் போற்றி பாடுவது பாடான் திணை. இந்த பாடான் திணையை எப்படி பிரிக்கலாம்னா, பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை என்று சொல்லி பிரிக்கப்படுகிறதுங்க. அப்போ பாடான் திணை என்பது பாடப்படும் ஆண்மகனின் சிறப்பான பண்புக்கூறுகளை எடுத்து கூறுவதே பாடான் திணை என்று சொல்லி பொருள் தருவதாக அமைகிறது. அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, பொதுவியல் திணை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த பொதுவியல் திணை அப்படின்னா என்ன, இந்த பொதுவியல் திணையில் என்னென்ன விதமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும், வெற்றி முதலாக வெற்றி வந் பார்த்திங்கன்னா வஞ்சி, காஞ்சி, கரந்தை, இப்படி வந்து வரிசையாக இருக்கக்கூடிய உளிஞ்சை திணை, நொச்சி திணை, தும்பை திணை, வாகை திணை, பாடான் திணை, இப்படி இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் பொதுவான செய்திகள் என்னென்னலாம் இருக்குது, அதை பற்றிய செய்திகளையும் அவற்றில் கூறப்படாத புதிய செய்திகளையும் கூறுவது தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவியல் திணை. அப்போ வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அப்போ பாடான் திணை, பொதுவியல் திணை, இந்த இரண்டுமே பார்த்திங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த வினாவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, கைக்கிளை திணை, பெருந்திணை என்ற இரண்டு திணைகள் வந்து இன்னும் நம்ம பார்க்க வேண்டி இருக்குதுங்க. கைக்கிளை என்பது ஒருதலை காமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கைக்கிளை என்பது ஒருதலை காமம் என்று ஏன் புறப்பொருளில் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒருதலையாக ஒருவரை விரும்புவது என்பது அகத்தில் அடங்காது, அதனால் வந்து இதை புறப்பொருளில் வந்து கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் ஒருதலை காமம் என்று சொல்வது கைக்கிளை. பெருந்திணை என்பது பொருந்தா காமத்தை குறிப்பிடுவதாக அமைந்திருக்கிறதுங்க. பெருந்திணை என்பது பொருந்தா காமம் என்ற வகைப்பாட்டில் வந்து அடங்கியிருக்கிறதுங்க. இதை அடுத்தடுத்து வரக்கூடிய மேல் வகுப்புகளில் இதை பற்றிய விரிவான செய்திகள் வந்து நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறதுங்க. ஆக இப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, புறப்பொருள் என்றால் என்ன அப்படின்னு பார்த்துருக்குறோம். புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணைகள், அது வந்து புறப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மக்களுடைய கல்வி, சிறப்பு, வாழ்வியல், போர் முறைகள், ஆட்சி முறை, படைவீரம், படைச்சிறப்பு, குடைத்தன்மை, இதை பற்றிய செய்திகளை எல்லாம் கூறுவது தான் வந்து பார்த்திங்கன்னா புறப்பொருள். இந்த புறப்பொருள் பற்றிய திணைகள் 12 வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதில் வெற்றி, வஞ்சி, கரந்தை, வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிஞ்சை, தும்பைத்திணை, வாகைத்திணை, பாடான் திணை, பொதுவியல் திணை, அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கைக்கிளை, பெருந்திணை, இப்படி 12 வகையான திணைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் இன்றைய பாடப்பகுதியில் வந்து நம்ம பார்த்தோங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, வெற்றி என்பது மக்களின் சொத்தாக ஆரம்ப காலங்களில் கருதப்பட்ட மாட்டை கைப்பற்றுதல், ஆணிறைகளை கவர்ந்து வருதல் வெற்றி. அந்த ஆணிறைகளை மீட்டல் வந்து பார்த்திங்கன்னா கரந்தை. மண்ணாசை கருதி போருக்கு செல்வது வந்து வஞ்சி. அதை எதிர்த்து போர் புரிவது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. இப்ப
இப்போ இந்த நான்கு திணைகளுமே ஒன்றுக்கொன்று எதிரெதிராக இருந்து இருக்கிறது. அதனால் எளிதில் வந்து நம்ம வந்து நினைவில் வைத்து கொள்ளலாம். அதனைப் போலவே அடுத்து வரக்கூடிய நான்கு திணைகளும் அமைந்திருக்குங்க. பாருங்கள், நொச்சி என்பது மதிலை காத்தல் வேண்டி நடைபெறக்கூடியது. அதுக்கடுத்து உளிஞ்சை என்பது மதிலை வந்து சுற்றி வளைத்தல். அப்போ மதிலை காத்தல் நொச்சி, மதிலை சுற்றி வளைத்தல் வந்து உளிஞ்சை திணை. அதுக்கடுத்து தும்பை திணை என்பது இரு நாட்டு வீரர்களும் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு போரிடுவது தும்பை திணை. அந்த போரில் வெற்றி பெற்ற மன்னன் ஆடிப்பாடி மகிழ்வது வந்து வாகை திணை. இப்படி ஒன்றுக்கொன்று வந்து பார்த்திங்கன்னா தொடர்புடையதாகவே அமைந்திருக்கிறது. அடுத்து பாடான் திணை என்பது பாடப்படும் மான்மகனுடைய ஒழுகலர்களை பற்றி கூறுவது. அதாவது ஒரு ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை போன்ற உயர் பண்புகளை எல்லாம் போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய செய்திகளை கூறுவது பாடான் திணை. இந்த பாடான் திணையை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை என்று சொல்லி நம்ம பிரிக்கலாம். அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பொதுவியல் துணை. பொதுவியல் திணை அப்படின்றதுல என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெற்றி முதல் பாடான் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த திணைகளில் உள்ள பொதுவான செய்திகளையும் அவற்றில் கூறப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. கைக்கிளை என்பது ஒருதலை காமமாகவும் பெருந்திணை என்பது பொருந்தா காமமாகவும் சுட்டப்பட்டுள்ளது. இதுதான் பார்த்திங்கன்னா புறப்பொருள் பற்றிய 12 திணைகளாக நம்முடைய பாடப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைத்து நாட்டு மக்களுமே வந்து பார்த்திங்க அனைத்து மக்களும் இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு விதமான வாழ்வியல் கூறுகளை வந்து உணர்த்தி சென்று இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்குறோம். வெற்றி திணை பற்றிய செய்திகளின் போது வெற்றிப்பூ, கரந்தை திணையின் செய்திகளை பற்றி கரந்து திணை செய்திகளை காணும் பொழுது கரந்தை பூசூடி செல்லுதல் இப்படி என்று சொல்லி பல்வேறு விதமான வாழ்வியல் நடைமுறைகளை தமிழர்களுடைய சிறப்புகளை அறிந்து கொள்வதற்கு இந்த பகுதி வந்து நமக்கு துணை செய்வதாக அமைந்திருக்கிறதுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 12 திணைகள் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதில் 8 திணைகளுக்கு மட்டும்தான் பூக்கள் சொல்லப்பட்டிருக்கு. 4 திணைகளுக்கு பூக்கள் வந்து சொல்லப்படவில்லை. அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாடான் திணை, பொதுவியல் திணை, கைக்கிளை திணை, பெருந்திணை. இப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 திணைகளுக்கும் பூக்கள் வந்து வரையறுத்து சொல்லப்படவில்லை. 2 மதிப்பெண் வினாக்களில் பாடத்தினுடைய உட்பகுதியிலிருந்து கேட்கக்கூடிய வினாக்களில் இவை முக்கியமானது. புறத்திணைகளில் பூக்கள் குறிப்பிடப்படாத திணைகளுடைய எண்ணிக்கை எத்தனை, அவை யாவை? 4 என்பது சரியான விடை. என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாடான் திணை, பொதுவியல் திணை, கைக்கிளை திணை, பெருந்திணை என்று சொல்லி சொல்லப்படுகிறதுங்க. இந்த கைக்கிளை பெருந்திணை இரண்டும் வந்து பார்த்திங்கன்னா அகம்புறம் இரண்டுக்கும் பொதுவான திணையாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. சரிங்களா, அகத்திணையிலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது, புறத்திணையிலும் சொல்லப்பட்டு 2 திணைகளுக்கும் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய திணைகளாக இவை வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நம்முடைய பாடப்பகுதி வந்து நமக்கு உணர்த்தி செல்கிறதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பாடப்பகுதியில் வந்து நம்ம அந்த வெற்றிப்பூவினுடைய தோற்றம், அந்த கரந்தைப்பூவினுடைய தோற்றம் எல்லாம் எப்படி இருக்கும் என்ற செய்திகள், அதை பற்றிய சில கருத்துக்களும் நம்முடைய பாடப்பகுதியில் வந்து பெட்டி செய்திகளாக சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அதையும் நம்ம அந்த சரியாக படித்து கொள்வது வந்து நமக்கு சிறப்பு தருவதாக அமைந்திருக்கும் என்று சொல்லி நாம் இதன் மூலம் அறியலாம். இதோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த புறப்பொருள் பற்றிய 12 திணைகள் பற்றிய செய்திகள் வந்து இதோடு வந்து நிறைவு பெறுகிறதுங்க. மீண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.